ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அட் த சேம் டைம் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க இல்லையா எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம் கண்ணா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கேட்டிங்கன்னா கண்ணு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டேர்ம் கண்ணா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் டேம் முதல் பருவமில் முதல் பாடம் இட் இஸ் ஆர்கான் சிஸ்டம் அதாவது உறுப்பு மண்டலங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் நம்மளோட உடலில் இருக்கிற நிறைய பாகங்கள் பற்றி அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா கண்ணா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்னா கண்ணா நம்மளோட சேனல் கரிப்போட்டும் கண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பண்ணி அதில் ஆள் கொடுத்துருங்க கண்ணா அப்போ நம்ம போடுற எல்லா இடத்துலையும் குறைஞ்ச குடஞ்சே நோட்டிஃபை ஆகிடும் சரிங்களா ஓகே கண்ணா நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக வந்து லெசனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னது இந்த லெசனில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு உறுப்புகள் நமக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஃபிக்ஸ்டானதாக நீங்கள் இருக்கீங்க கண்ணு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பாடி பார்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் நமக்கு நல்லா கண்கள் வந்து வெளியவே தெரியும் நமக்கு ரெண்டு கண்கள் இருக்குது வி ஹாவ் டூ இயர்ஸ் ரெண்டு காதுகள் இருக்குது நோ ஸ்மோக் இருக்குது வாய் இருக்குது பட்கள் இருக்குது உதடுகள் இருக்குது இல்லைங்களா நாக்கு இருக்குது இல்லைங்களா அப்புறம் தொண்டை பகுதி தெரியும் உங்களுக்கு அப்புறம் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா கண்ணா அப்புறம் வயிறு இருக்குன்னு தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டாக நமக்கு வயிறு வந்து சொல்லும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக இருக்கிற நிறைய பார்ட்ஸ் இல்லைங்களா இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு விஷயமும் இப்போ நம்ம வந்து உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை நம்ம நல்லா பிரீத் பண்ணணும் நம்ம நல்லா சுவாசிக்கணும் இல்லைங்களா கண்ணு அப்போ நம்ம சுவாசிக்கிறது நமக்கு நமக்கு தெரிஞ்ச என்னது இப்போ நம்ம மூக்கில் வந்து சுவாசிக்கிறோம் என்ன பண்ணுறோம் ஆக்சிஜனை வந்து உள்ளே எழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஆனா இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம நிறைய சிந்திக்கிறோம் இல்லைங்களா கண்ணு இப்ப நம்ம இப்ப நான் சொல்லி கொடுக்கறத வந்து இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்க காதுகள் கேக்குது இல்லைங்களா அந்த காதுகள் கேட்கும் போது அதை புரிய வைக்கிறது யாரு நான் சொல்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது யாரு அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது அந்த மூளை மூளை வந்து செயல்படுது இல்லைங்களா சோ இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி நீங்க சாப்பிடுறீங்க இல்லைங்க நிறைய சாப்பிட்றீங்க கண்ணு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவீங்க உங்களுக்கு புரிஞ்ச வேரியஸ் ஐட்டம்ஸ் என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க காலையில குடிக்கிற பால்ல இருந்து ஃபுட் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்வீட்ஸு காரம் எல்லாம் சாப்பிட்றீங்க அது எல்லாமே என்ன ஆகுது தினமும் சாப்பிட்றதெல்லாம் அப்படியே வயிற்றுக்குள்ளேயே இருக்கா இல்லை இல்லையா நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம் அடுத்த நாள் மார்னிங் வந்து ரெஸ்ட் ரூம் போகி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம் வெளியே தள்ளிடுறோம் இல்லைங்களா கண்ணு ஸோ எப்படி இதாக நடக்குது நம்ம சாப்பிட்ற லட்டு ஜிலேபி சாப்பாடு பிரியாணி எல்லாமே எப்படி வந்து என்ன ஆகுது மாறி கழிவுகளாக வெளியே போகுது இதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா கண்ணா ஸோ இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் இந்த லெசனில் வந்து லேர்ன் பண்ண போகிறோம் சரிங்களா கண்ணு அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு காயம் ஆயிடுச்சு கீழே விழுந்துட்டீங்கன்னா உடனே என்ன ஆகும் ரத்தம் வரும் இல்லைங்களா அப்போ அந்த ரத்தம் எங்கேருந்து இருந்து எங்கேருந்து வருது எங்கே இருக்கு தலையில மட்டும்தான் இருக்கா கையில் மட்டும்தான் இருக்கா காலில் மட்டும்தான் இருக்கா எங்கே ஏதாவது காயம் பெற்றாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த பிளட்டு வரும் இல்லைங்களா அப்போ அந்த பிளட்டும் வந்து எங்கே இருக்கு அப் டு பாட்டம் தலையிலேருந்து அந்த கால் வரைக்கும் எல்லா பக்கமும் என்ன ஆகிட்டே இருக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஹார்ட் பீட்ஸ் தெரியும் இல்லைங்களா கண்ணு அப்படியே நீங்கள் ஸ்பீடாக எங்கே ஓடி வந்தீங்கன்னா அப்படியே என்ன ஆகும் படப்பட படப்படம் அப்படியே நெஞ்சு அடிச்சு அந்த பீட்ஸ் வரும் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படி ஸ்பீடாக துடிக்கிறது தெரியும் அதெல்லாம் எப்படி நடக்குது நமக்குள்ள ஒரு ஹார்ட் இருக்கு ஒரு இதயம் இருக்கு இல்லைங்களா கண்ணா நிறைய பார்ட்ஸ் இருக்கு உள்ள அதை பற்றிலாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கண்ணா ஓகே ஸோ அது அது அதான் ஃபர்ஸ்ட் பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கண்ணா அதாவது செரிமான மண்டலம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா நம்ம சாப்பிட்ற லட்டு ஜிலேபி சாப்பாடு எல்லாமே எப்படி வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்றோம் ஆனால் நமக்கு அம்மா என்ன சொல்றாங்க ஏதாவது இப்போது பேரிச்சம்பளை கொடுக்கும்போது இதில் இருமு இருக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது இதில் நிறைய நிறைய விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடு இது உடம்புக்கு நல்லது இது சாப்பிடு இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் அதை பத்திலாம் யோசிச்சிருக்கீங்களா நம்ம சாப்பிட்ற வாழப்பழமோமோமோ மாதுளம் பழமோ எப்படி எல்லாமே வந்து நமக்கு அப்படி அப்படி மாறுது விட்டமின்ஸா மினரல்ஸா எப்படி அதெல்லாம் மாறுது நல்லா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் வந்து எப்படி நம்ம சாப்பிட்ற அரிசி அதுல என்ன இருக்கு அது எப்படி கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் கூட ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு சரிங்களா அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ கண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்னது செரிமா ஆண்ட மண்டலம்னு கொடுத்துருக்கலாம் சரிங்களா இது வந்து டைஜஸ்டி சிஸ்டம் கண்ணா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் கண்ணா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா அழகான ஒரு விஷயம் நம்ம உடம்பு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் நாம் முன்கின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலா கிளிசரலாக மாற்றமடைகின்றன இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் ரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்றழைக்கப்படுகிறது இதில் இரண்டு இரண்டா பிரிச்சிருக்காங்க செரிமான பாதை செரிமான சுரப்பிகள் சரிங்களா சொன்ன அதே விஷயத்த நான் நான் சாப்பிட்றதெல்லாம் எப்படி வந்து கார்போஹைட்ரேட்டா விட்டமின்ஸா புரோட்டீன்ஸா அந்த மாதிரி மாறுதுன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா அதான் எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகும் போது அதுல இருந்து ஒவ்வொரு பிரியுது கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொழுப்புகள் நிறைய இருக்கும் நம்ம வந்து மாமிசம் எல்லாம் சாப்பிடுறோம் அதுல நிறைய கொழுப்புகள்லாம் இருக்கும் சரிங்களா கண்ணா அந்த மாதிரி எளிய மூளை அதெல்லாம் என்னவா மாறுதான் எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் அப்புறம் கிளிசரல் இந்த மாதிரி மாறுதான் மாறி அதுக்கப்புறம் என்ன ஆகுது ரத்தத்தில் வந்து கலக்குது ரத்தம் அல்லது நிநீர் இதில் ஏதாவது ஒன்றில் வந்து கலந்துருவா சரிங்களா கண்ணு அப்படி கலக்கும் போது நம்ம நாம் அதை நம்ம உடம்ப அதை அப்சர்வ் பண்ணி என்னவா மாத்திடுது ஆற்றலாக மாற்றிக்கிறது நமக்கு ஒரு சக்தி கொடுக்குது ஓகேங்களா இட்ஸ் கிவிங் மோர் எனர்ஜி நீங்கள் அப்படியே பசிச்சு சாப்பிடாமல் இருக்கும்போது அப்படியே எப்படி அப்படியே தாங்க முடியாது இல்லைங்களா எனர்ஜியே இருக்காது அப்படியே சோம்பலாக மயங்கி விழுகிற மாதிரி இருப்பீங்க இதே நல்லா சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்க அப்போ எனக்கு எனர்ஜி வந்துருச்சு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ட உடனே அதில் இருக்க சத்துக்கள்லாம் பிரிஞ்சு நமக்கு நிறைய சக்தி கொடுக்குது எனர்ஜி கொடுக்குது ஆற்றல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா கண்ணு இதுதான் வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு பார்ட்ஸா பிரிச்சுக்காங்க செரிமான பாதை செரிமான சுரப்பிகள் சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நாம பாக்குறது செரிமான பாதை ஓகேவா இங்க பாருங்க கண்ணா இங்க நிறைய இங்க கொடுத்துருக்காங்க இதையும் நாம பார்க்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்களா இது ஒரு ஹியூமன் பாடி ஒரு மனித உடம்புல இந்த மாதிரி இருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்படி உள்ள போகுது இதை வந்து ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க இந்த உணவு குழாய் வழி தான் போகுது சில சமயம் நம்ம ஏதாவது சாப்பிட்டா அப்படியே அடைச்சிக்கிறது இல்லைங்களா அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் உடனே தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஒரு சம்திங் ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம நிறைய கவகவான்னு போட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி ஆகிடும் இல்லைங்களா இந்த பாதை வழியாக தான் போகுது போய் இங்கே நிறைய இருக்குது இல்லையா சிறு குடல் பெருங்குடல் மலை மலைக்குடலாம் அது கரெக்டாக வெளியே வர்றது இதுலலாம் என்ன ஆகும்னா அந்த டைஜஸ்டிவ் பார்ட்டெலாம் இருக்குது சரிங்களா இது மாதிரி நடக்கும் ஸோ நம்ம இதை ரீட் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் உணவு குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது ஓகேங்களா இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது இந்த வாயிலிருந்து மழவாய்னா கீழே வரைக்கும் இங்க வரைக்கும் நீண்டிருக்கு கண்ணா ஸோ இப்போதைய இப்பாதை ஏறக்குறைய ஆறு டு ஒன்பது மீட்டர் நீளமுடையது இது சில சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது இப்பிரிவுகள் என்னென்னு சொல்றோம் அவன் சைட்ல பாத்திரலாம் சரிங்களா கண்ணன் சோ இங்க என்ன சொல்றாங்க இந்த இந்த பாதை இருக்கு இல்லையா இது வந்துட்டு ஆறு டு ஒன்பது மீட்டர் மீட்டர்லாம் தெரியும்னா கண்ணு உங்களுக்கு இந்த துணியெல்லாம் அழைப்பாங்கள்ல அந்த மாதிரி அவ்வளோ லென்த் இருக்கா சிக்ஸ் டூ நயன் மீட்டர் அவ்வளோ லென்த் போகுது வாயில் ஆரம்பிச்சு லாஸ்டா வெளியே வர மலவாய் வரைக்கும் அப்படியே அது வந்து கனெக்ட் ஆகி வருது சரிங்களா ஸோ அது எப்படி போகுது அப்படின்னா எங்கே பாருங்க நம்ம சாப்பிட்றோம் வாயில்தானே கண்ணு எல்லாத்தையும் சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கப்புறம் குழிக்கு வருது அதுக்கப்புறம் எங்கே வருது தொண்டைக்கு வருது தொண்டையிலருந்து எங்கே வருதுன்னா உணவு குழாய்க்கு வருது ஓகேங்களா அந்த பைப்பு ஃபுட் பைப்புக்கு வருது அங்கேருந்து ஸ்டொமக்கு வருது வயிறுக்கு வருது வயிறுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கே வரும்னு கேட்டீங்கன்னா சிறு குடலுக்கு வரும் சரிங்களா சிறு குடல்லேருந்து பெருங்குடலுக்கு வரும் அதுக்கப்புறமா அது வந்து எங்கே வந்துடும்னா மழைவாய்க்கு வந்துடும் மழவாயின்னு நம்ம மார்னிங் ரெஸ்டூம் போடுறோல்லையே அந்த கழிவுகளாக அது வெளியே வந்துடும் சரிங்களா நீங்க பாருங்க இங்கே அதான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வாய் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கண்ணா இது வந்து என்னது மேலச்சுரப்பின்னு கொடுத்துருக்காங்க கீழ்த்தடை சுரப்பின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த உணவுக்குழாய் இந்த வாயில சாப்பிட்றது தொண்டைக்கு வந்து இந்த பைப் வழியா தான் வருது பைப் வந்து எங்க வருது இந்த வயிற்றுக்கு வருது இல்லைங்களா இங்க வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து மண்ணீரல்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கல்லீரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பித்தப்பை சரிங்களா கண்ணு சிறுகுடல் பெருங்குடல் இது வந்து மழை குடல் கண்ணா இது மழவாயின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நம்ம பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம சாப்பிட்றது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது செரிமான சுரப்பிகள்னு கொடுத்துருக்காங்க செரிமான சுரப்பிகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி வந்து டைஜஸ்ட் ஆகுது எப்படி வந்து செரிமானம் ஆகுது அதில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிறது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து மூன்று முக்கியமான சுரப்பிகள் இருக்குது கண்ணா உமிழ்நீர் சுரப்பிகள் கணயம் கல்லீரல் சரிங்களா ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரீட் பண்ணிட்டு பார்க்கலாம் உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ்நீரானது உணவை ஈரப்பதமுடைய ஈரப்புடைய ஈரப்பதமுடையமாக மாற்றுகிறது உமிழ்நீர் சுரப்பிகளின் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட்டு மூலக்கூறுகளாக உடைக்கின்றன உடைகின்றன கணயம் சுரக்கின்ற கனைய நீரில் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை உருவாகியது சரிங்க நம்ம மூணு பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுல ஒவ்வொன்றும் என்னென்ன செய்யுது அப்படின்றத கொடுக்குறாங்க உமிழ் நீர் சிறப்பினா உங்களுக்கு தெரியும்ல கண்ணா சலைவான்னு சொல்லுவாங்க நம்ம வாயில் வந்து எப்பவுமே ஒரு நீர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கோம் சுரந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அது நம்மளோட வாயையும் நாக்கு எல்லாத்தையும் ஈரப்பதமாக வச்சிருக்கணும் அது மாதிரி நம்ம சாப்பிட்ற அதனால சாப்பிட்ற சாப்பாடை அவசர அவசரமாக முழுங்காம நல்லா வாயை மூடி நல்லா மென்னு சாப்பிடணும் நல்லா சியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த உமிழ்நீர் சிறப்பியோட சேர்ந்து அந்த சாப்பாடு கலந்து உள்ளே போகும்போதே நமக்கு என்ன ஆகும் ஈஸியாக வந்து செரிமானம் ஆகும் அதனால தான் அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாதுன்னு அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் எங்கே கொடுத்துருக்காங்க அந்த உம்மிச்சுரப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணும் உடையதாக மாற்றுது சரிங்களா அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சுரப்பிகள்ல இருக்க நொதிகள் வந்துட்டு கஷ்டமான கடினமான பகுதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் எளியதாக மாற்றுது சிக்கலான ஸ்டாட்சை வந்து எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக மாற்றுது உடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சின்ன சின்னதாக உடையுது சரிங்களா அதுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கணயம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதுலேருந்து சுரக்கிற கணை நீர் வந்து கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட் இதை எல்லாத்தையும் செரிக்க வைக்குதுங்களா சரிங்களா அந்த கனைநீர் என்ன பண்ணுது கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் செரிக்க வைக்கிற நொதிகளை வச்சிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னா கொழி கொழுப்பை சேர்க்க வைப்பதற்கான பித்த நீரை என்ன கல்லில் வந்து எதை உருவாக்குது பித்த நீரை உருவாக்குது ஏன்னா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இல்லையா நமக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பசி எடுக்கும்போதே வந்துட்டு நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து ஹெச்சிஎல் ஃபார்ம் ஆயிடும் ஹைட்ரோக்ளோரிக்காம அமிலம்னு சொல்லுவாங்க சரிங்களா அது என்ன பண்ணணும்னா அந்த ஆசிட் தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன பண்ணணும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சாப்பிடும் போது அதிகமாக தண்ணி கூட குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆசிட் வந்து நீத்து போயிடுச்சுன்னா நமக்கு என்ன அது அந்த செரிமானமாகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பெரிய கிளாஸ் போகும்போது அதெல்லாம் படிக்கலாம் சரிங்களா இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா ரெண்டு கொடுத்துருக்காங்க என்ன தெரியுங்களா சில உயிரினங்கள் வந்து விலங்குகளோட செரிமான மண்டலத்துல வாழுதான் உதாரணமாக தட்டை புழுக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த புழுவெல்லாம் வந்து மனிதனோட சிறு வாழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்க மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகளான மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி போன்றவை ஒன்றரை லிட்டர் தண்ணி உமிழ்நீரை வந்து ஒவ்வொரு நாளும் சுரக்குதான் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் உமிழ்நீரை வந்து இதை மூணும் சேர்ந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா செகண்ட் நம்ம பார்க்கறதுக்கண்ணா சுவாச மண்டலம் ஓகேங்களா இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா கண்ணு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அப்போ ஆக்சிஜனை உள்ள எழுக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் இல்லையா அந்த மூக்கு விளையா அந்த ஹோல் தான் ஒரு ஹோலில் ஒரு நல்ல வாயு உள்ளே போகுது கெட்ட வாயு வெளியே வருது அப்படின்னு சொன்னோம் அப்படி நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட நுரையீரல் என்னாகும் அப்படின்னா விரிஞ்சு சுரியும் சுருங்கும் சரிங்களா விரிவடையும் சுருங்கும் அந்த மாதிரி நிறைய நடக்கும் அதை பற்றி தான் எங்கள் நம்ம பார்க்குறோம் சரிங்களா கண்ணு சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது நான் சொன்ன அதே விஷயம் தான் கொடுத்துருவாங்க இல்லைங்களா மூன்று முதன்மையான பாகங்கள் இணைந்து சுவாச மண்டலத்தை உருவாக்கின்றன சுவாசவழி நுரையீரல் சுவாச தசைகள் சரிங்களா கண்ணு அந்த போற பாதை சுவாச வலி அப்புறம் வந்து அந்த லங்ஸ் நுரையீரல் அப்புறம் அந்த உள்ளுக்குள்ள இருக்க தசைகள் சுவாச தசைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இங்க பாருங்க கண்ணா அந்த ஃபிகர் போட்டுருவாங்க பாருங்க இங்க இதுதான் ஒரு மனிதனோட உடம்புல இருக்குது அந்த மூக்கு வழியாக அந்த அந்த பிரீத் பண்ணும்போது உள்ள போகுது இது வந்து என்னது லங்ஸ் இல்லைங்களா நுரையீரல் அதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கு வலது நுரையீரல் இடது நுரையீரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது தொண்டை இல்லைங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மூச்சு சிற்றறை மூச்சு சிறு குரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இது நாசி குழி இது வந்து நாசி அந்த ஹோல் ஓகேவா இது மூக்கு துவாரம் அதாவது நாசி அல்லது மூக்கு துவாரம் அந்த ஹோல்ஸ் இருக்குள்ள கண்ணா அதுதான் சரிங்களா இது வந்து நமக்கு தெரியும் அந்த குரல் வலை இல்லைங்களா நம்ம த்ரோட்டில் இருக்கிறது அப்புறம் இது வந்து என்னது மூச்சு குழல் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதுலேயே வந்து கிளை குழல் சிறு குழல் சிற்றறை அப்படின்னு நிறைய பார்த்துருக்கு சரியா ஓகே இதில் என்ன ஃபங்க்ஷனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூக்கோட துவாரத்தில் அந்த காற்று அந்த ஆக்சிஜனை வந்து உள்ளே இழுக்கிறோம் அதுக்கப்புறம் அது எங்கே போகுது நாசி குழிக்கு போகுது அப்புறம் தொண்டைக்கு போகுது அப்புறம் குரல் வலைக்கு போகுது அப்புறம் மூச்சு குழலுக்கு போகுது அப்புறம் கிளை குழலுக்கு போகுது அப்புறமா சிறு குழலுக்கு போகுது ஃபைனலாக வந்து இந்த சிற்றறைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்ணு இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க நமக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா அதாவது ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல அது வந்து என்ன பண்ணுது அந்த நுரையீரலை வந்து ரொம்பவே பாதிக்குது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை ஸ்மோக் பண்ணுறது மூலமாக என்ன வரும் அதில் ஒரு புகை வருதுல கண்ணு அது அந்த என்ன புகை அப்படின்னா இருந்து கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு ஒரு வெளியே வரும் சரியா இது வந்து அவங்களுக்கும் அந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் கெடுதல் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கெடுதல் சரிங்களா அதே மாதிரி தீ விபத்து எங்கேயாவது ஃபயர் எல்லாம் நடக்குது இல்லையா ஃபயர் ஆக்சிடென்ட்டு அப்படி தீ விபத்து ஏற்படும் போது அந்த புகையில் என்ன பண்ணுது நம்ம நாமளும் போய் அதை சீக்கிரம் என்ன ஆகும் நமக்கு மூச்சு தண்ணால் ஏற்படும் இல்லையா நம்மளால ஈஸியாக வந்து சுவாசிக்க முடியல ஃப்ரீயா அப்படின்னா அதனாலே என்னாகும் நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அந்த ப்ரீத்திங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கண்ண ஓகே இப்போ வந்து பாருங்க நாம அந்த த்ரீ பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து சுவாச வலி ஓகேவா சுவாச வலி அப்படின்னா நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம்ல கண்ணா இத பத்திதான் கொடுத்துருப்பாங்க சுவாச வலியானது நாசிக்குழி தொண்டை குரல் வளை மூச்சுக்குரல் கிளைக்குரல் நுண் குரலை உள்ளடக்கியது இது நுரையீரலுக்கும் சுற்றுப்புறத்திற்கும் இடையே காற்றை எடுத்து செல்கிறது நுரையீரலுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் இடையே அந்த காற்றை வந்து எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா கண்ணா அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நுரையீரல் நுரையீரல்னா லங்ஸ் இல்லைங்களா இதை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் வி ஹாவ் டூ லங்ஸ் இல்லைங்களா ரெண்டு நுரையீரல் நமக்கு இருக்கு இவை கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள் மார்பரையின் உட்புறத்தில் இதயத்தின் இருபுறங்களிலும் அமைந்தது சென்டர்ல வந்து கொஞ்சம் லெப்ட் சைடா சார்ந்த மாதிரி அந்த ஹார்ட் இருக்கும் இதயம் இருக்குல்லா அதுக்கு ரெண்டு சைடும் வந்துட்டு என்ன இருக்கும் நமக்கு ரெண்டு லங்ஸ் இருக்கும் நுரையீரல்கள் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து சுவாச தசைகள் சுவாச தசைகள்னா என்ன அந்த சுவாச தசைகள் வந்து உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகளை உள்ளடக்கியது இவை சுவாசத்தின் போது காற்றினை நுரையீரலுக்கு உள் நுரையீரலுக்கு உள்ள வெளியேற்றவும் பயன்படுகிறது நம்ம இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்லுவாங்களே கண்ணா நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுப்போம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம் இல்லைங்க ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகுது சுவாச தசைகளும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் அந்த சுவாச மண்டலம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த கார்பன் மோனாக்சைடு வெளியே வருது எல்லாத்தையும் பாதிக்குதுன்னு அப்போ அந்த ஸ்மோக் பண்றவங்களோட நுரையீரலில் புற்றுநோயை உருவாக்குமா சரிங்களா அந்த கேன்சர் உருவாக்குறக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் புகைப்பிடுதல் உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா கண்ணா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி யாராவது பண்றாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க அவேர்னஸ் ஏற்படுத்தணும் நீங்க பாருங்க இது வந்து உடம்புக்கு கெடுதல் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்கும் அதனால நீங்க இதை பண்ணக்கூடாது இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் இல்லையா அடுத்தது வந்து என்னது இந்த காற்று மாசுபாடு ஏர் பொல்யூஷனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருவாங்க சுவாச நோய்கள் ஓகேங்களா இந்த ப்ரீத்திங்ல பக்கமா நிறைய நோய்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ கண்ணா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான பாகங்கள் பற்றி பார்த்துருக்கோம் கண்ணா ஒன்று வந்து செரிமான மண்டலம் இன்னொன்று வந்து சுவாச மண்டலம் சரியா நம்மளோட டைஜஸ்டிவ் பார்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அதே மாதிரி நாம் பிரீத் பண்ணுறதா சுவாசம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி நாம் பார்த்தோம் கண்ணா இன்னும் நிறைய மண்டலங்கள்லாம் இருக்குது அந்த சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கு இல்லையா இனிமேல் வந்து நம்ம உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது உள்ளுக்குள்ள எவ்வளோ இன்டீரியர் பார்த்து இருக்கு அதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு கூட உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லையா கண்ணு ஓகே கண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கூட்டீஸ் இது மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் லைக் பண்ணலாம் கண்ணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் கேட்கலாம் நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் கஸ்கிரேட் பண்ணிட்டு பெல்லை கண்ட் பண்ணி ஆள் கொடுத்துருங்க கண்ணு ஓகேவா பை பை டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம்